வெல்கம் டு விஷ்வா இன்ஃபோ. நான் உங்க விஷ்வன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏரோப்ளேனோட எவல்யூஷன் பத்தி தான். ஏரோப்ளேன் அதாவது விமானம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு விங்க கொண்டது. அது ஒரு ஜெட் இன்ஜினோ, ஒரு ப்ரொபல்லரோ, இல்ல ஒரு ராக்கெட் இன்ஜினோ, இந்த மாதிரி சில ப்ரொபல்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வானத்துல பறக்க வைக்கிறது தான் ஒரு ஏரோப்ளேன், இல்லைனா நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பறக்கிற ஆசை வந்து எப்போ வந்ததுன்னா அத பேர்ட்ஸ், அதாவது வந்து பறவைகளை பார்த்துதான். ஸோ அந்த மாதிரி வந்து பறவைகளை பார்த்து நம்மளும் வந்து இந்த மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மனுஷன் வந்து பறவைகள் மாதிரி விங்ஸும் செஞ்சு அந்த மாதிரி பல நிறைய ட்ரையல்ஸ் அந்த செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபெயிலியர் இருந்தாலும் ஒரு சில சக்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏரோப்ளேனோடைய அந்த டிசைன்லேயும் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டோடைய ஒரு பிகினிங் டிசைன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைடர்ஸ் தான். கிளைடர்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம எப்படி இப்போ பேப்பர் ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போடுவோம்ல, அது எப்படி வந்து பொறுமையாக வந்து கிளைட் ஆகி வந்து கீழே விழுதுல, அதே மாதிரி தான் கிளைடர்ஸும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் இல்லை வந்து ஒரு குதிரையில் இந்த மாதிரி வந்து கெட்டி, ஸோ அதில் இருக்க ஏரோடைனமிக்ஸால் அந்த குதிரை வேகமாக போகும்போது அந்த ஏரோடைனமிக்ஸால் அது வந்து அது லிஃப்ட் ஆகும். ஸோ லிஃப்ட் ஆகி வந்து அதே மாதிரி பேப்பர் ராக்கெட் மாதிரி ஸ்மூத்தாக அது வந்து தரையில் இறங்கும். ஸோ இதுதான் வந்து கிளைடர்ஸ் தான் வந்து ரொம்ப ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். பட் கிளைடர்ஸ் வந்து ஏரோப்ளைனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா பார்த்துக்கோங்களேன், ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் தான் ஒரு சமயத்தில் வந்து பயணிக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து அது ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருந்தது. இப்போ கூட கிளைடர்ஸ்லாம் வந்து இருக்குது, பட் இருந்தாலும் வந்து ஏரோப்ளைன் தான் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. 1803 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேலின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளைடர்ஸ் வந்து அவர் வந்து டிசைன் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயமாக ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா வந்து அவர் வந்து அந்த கிளைடர் பறக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ஸ் வந்து பேசஞ்சர் பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் வந்து வேகமாக போகும், இந்த கிளைடரில் இருக்க வீல்ஸ் வந்து மூவ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் காற்றுல வந்து அது லிஃப்ட் ஆகி கொஞ்சம் பறக்கும். பட் அது பறந்தாலும் வந்து அதில் வந்து என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு மரமோ அந்த மாதிரி, ஏன்னா கிளைடர் தானே எப்படி எப்படி வேணாலும் அது போனால, ஸோ நம்ம லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த மாதிரி வந்து நம்ம டேர்ன் பண்ணுறதுல சில கஷ்டங்கள் வந்துச்சா. அது மட்டும் இல்லை, லேண்டிங் வந்து வெறும் மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா வந்து டேக் ஆஃப் கூட பார்த்தீங்கன்னா அது டேக் ஆஃப் ஆகலைன்னா வந்து அது பிரச்சனை கிடையாது, பட் அவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம போகும்போது வந்து அது லேண்டிங் வந்து மோசமாக இருந்துச்சுன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா கிளைடர்ஸில் வந்து மிகப்பெரிய விங்ஸ் தான் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்டர்டியாக வந்து ஒரு பெரிய வெசல் மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. நம்ம ஜஸ்ட் அதை பிடிச்சிட்டு இருப்போம், அது நம்ம விங்ஸ் மாதிரி பறக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்க கிளைடர்ஸில் பார்த்தீங்கன்னா லேண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். பட் ஜார்ஜ் கைலி செஞ்ச அந்த கிளைடர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் வந்து ஒரு ரஃபாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதை அப்போ தான் வந்து அது ஆரம்ப காலம் அதை டிசைன் பண்ணுறதுல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கிளைடர்ஸோடைய இந்த டிசைனை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்த ஒரே இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் இஷ்யூ தான். டேக் ஆஃப் கூட ரொம்ப நல்லா போச்சு, பட் லேண்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து நிறைய பேர் உயிரை கூட வாங்கியிருக்கலாம் பார்த்துக்கோங்களேன். பட் என்னதான் இருந்தாலும் 1867 ஓட்டோ லெலியன்தெல்ன்ற ஒருத்தர் தான் ரொம்ப பர்ஃபெக்டான கிளைடரை உருவாக்குனாரு. இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா கிளைடர்ஸ், அதாவது ஜார்ஜ் கெய்லியோட கிளைடர்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா பறக்கும், ஒரு டைம் பறக்காது, இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பறக்குமா பறக்காத நம்பி நம்மளால போக முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த ஓட்டோ லிலியன்தல் செஞ்சது தான் பார்த்தீங்கன்னா எல்லா டைமே வந்து ரொம்ப நல்லா பறந்துச்சு, லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, லேண்டிங்கும் ஸ்மூத்தாக அது பண்ணி இறங்கிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு பிடிச்சிச்சு. ஹேங்க்லைடர்ஸ் வந்து ரொம்ப சேஃப்னு வந்து அவங்களாம் நினச்சி நிறைய பேர் இந்த மாதிரி ஓப்பன் ஹேரில் தான் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி இந்த மாதிரி இப்போ ஏரோப்ளைனில் நம்ம உள்ளே உட்காந்துருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம பாட்டு சுற்றி எல்லாத்தையும் ரசித்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். பட் அந்த கிளைடரை மட்டும் பிடிக்க நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி இருக்கனால அந்த கிளைடர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாகவே வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனோட ஒரு முக்கியமான வந்து டிசைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைடர்ஸ் வச்சு பல வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஆனால் பல பேர் வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணாங்க, பட் அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா பார்த்துக்கோங்க. பட் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1886 லாரன்ஸ் ஹார்கிரேவன் ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸ் ஒருத்தர் உட்காரக்கூடிய அளவில் இருக்கிறதுல ஒரு பாராஷூட் இல்லை ஒரு கைட் ஒரு காத்தாடி மாதிரி வந்து ஒரு டிசைன் மாதிரி அவர் கிரியேட் பண்ணார். அதை வந்து அந்த பாக்ஸோடு வந்து அவர் கட்டியிருப்பார். ஸோ அதனால வந்து காத்தோடைய வேகத்தால் அது மூவ் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு 10-20 meters ஹைட்டில் பறந்தது. அது வந்து டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இது புதுசாக ரொம்ப நிறைய பிடிக்கவும் செஞ்சுது. இதே லாரன்ஸ் ஹார்கிரேவ் தான் ரொட்டேட்ரி ஏர்கிராஃப்ட் இன்ஜினியும் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் யூஸ் பண்ணி ஆரம்பித்த அந்த ஜெட் இன்ஜினை வச்ச ஏர்கிராஃப்டுக்கு வந்து அதுதான் பேஸ்ன்னு கூட சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜினை வச்சு 1890s வந்து கிளெமெண்ட் ஆடர்ன்ற ஒரு ஃப்ரெஞ்ச்மேன் வந்து மூணு ஃப்ளையிங் மிஷின்ஸும் செஞ்சாரு. அது பார்த்தீங்கன்னா வவ்வாலோடைய விங்ஸோடைய டிசைனில் தான் இருக்கும். ஏன்னா ஆரம்ப கால மனுஷங்க எல்லாமே இந்த மாதிரி பறவை இந்த மாதிரி பறக்கிற உயிரினங்களை பார்த்து தான் வந்து பறக்கணுன்ற ஆசையும் வந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் மாதிரி விங்ஸ் இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இங்கே கிளெமெண்ட் ஆடர் செஞ்சா அந்த இதில் பார்த்தீங்கன்னா வவ்வாலோடைய விங்ஸ் ஷேப்பில் இருந்தது. அது வந்து சுமார் 14 meter லென்த்தில் இருக்கக்கூடிய விங்ஸ். அவர் அந்த மாதிரி மூணு செஞ்சார்ல, அந்த மூணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ் அந்த மாதிரி ஏரோடைனமிக்ஸில் ஒவ்வொன்றும் வந்து சேஞ்சஸ் நிறையா இருந்தது. அவர் வந்து அதை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 50 meter ஹைட்டில் வந்து பறந்துகிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அன்கன்ட்ரோலபுளாக கிராஷ் ஆச்சு. ஸோ இது வந்து சொல்ல போனால் இதுதான் வந்து நவீன காலத்தில் இருக்க அந்த ப்ரொப்பலர் யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு மாதிரி கிளைடர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரொப்பலர் யூஸ் பண்ணதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 1894 சார் ஹெர்மன் மேக்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து சுமார் 3.5 tons ரெண்டு 360 horsepower ஸ்டீம் இன்ஜினை கொண்டது, அது மட்டும் இல்லை சுமார் 34 meter லென்த்ல இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரொப்பலர் வச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஏரோப்ளேன் வந்து அவர் கிரியேட் பண்ணாரு. அந்த ஏரோப்ளேன் வந்து அவர் நிறைய டிசைன் சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாரு. அதை வந்து டெஸ்ட்டும் பண்ணார் 1894. பட் அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அன்கன்ட்ரோலபுளாக கிராஷ் லேண்டும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அவ்வளோ பெருசாக செய்கிறக்கே வந்து அவர் ரொம்ப செலவு பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சுனால அந்த இதை வந்து அவர் அப்படியே விட்டுட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க நிறைய டிசைன் சேஞ்சஸ் பண்ணிட்டா கூட அதில் வந்து நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை. சொல்ல கிளைடர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற தவிர அந்த ஏர்கிராஃப்ட் எதுவுமே வந்து ஒரு சேஃபான சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1903 ரைட் பிரதர்ஸ், அதாவது வில்பர் ரைட் அண்ட் ஆர்வில் ரைட் இந்த மாதிரி ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்து அவங்க ஒரு சின்ன ஏர்கிராஃப்டை வந்து செஞ்சாங்க. சில ஏரோடைனமிக்ஸ் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்க செஞ்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொன்னால் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 1903 ஒன்று டெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஃப்ளைட்ஸ்லேருந்து அந்த இஷ்யூஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு 1905 வில்பர் ஃப்ளையர் 3 வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து அவங்க செஞ்சாங்க. அதுதான் வந்து சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக கண்ட்ரோலபுளாக அதே சமயம் சேஃபாக நல்ல ஹைட்டாக பார்க்கக்கூடிய இருந்த ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனாக இருந்தது. அது ரொம்ப சேஃபாக இருந்தனால தான் அந்த ரைட் பிரதர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவங்களா கூட இருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்க ஏரோப்ளேனோட ஒரு பேஸாக இருந்தது அந்த ஏரோடைனமிக்ஸ் அது எல்லாமே. பட் இந்த மாதிரி ஏரோப்ளேன் நல்லா சேஃபாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து மக்கள் யூஸ்க்கு வந்துச்சுனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் அவங்களுடைய மிலிட்ரி யூசேஜ்க்காக வந்து ஏரோப்ளேன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸ்லாம் வந்து நிறைய கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பல மாடிஃபிகேஷன்ஸ் கூட ஆச்சு. சொல்லப்போனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொப்பல்லர்ஸ் அந்த மாதிரி சுற்றுற அந்த டெக்னாலஜி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜெட் இன்ஜின் வந்து இப்போ இருக்க அளவு கூட இருக்குது. இப்போ இருக்க கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் அதாவது மக்கள் யூஸில் இருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஜெட் இன்ஜின் தான். ஸோ அது இருந்துச்சு. பட் அதை தவிர வந்து கவர்மெண்ட்டோடைய அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற அந்த இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் இன்ஜின்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூசேஜ் பொறுத்து இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் வந்து மாறிச்சு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து இது கவர்மெண்ட் என்ன தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது மக்கள் யூசேஜுக்கும் ஏரோப்ளைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. பட் என்ன தான் இதில் ஏர்கிராஃப்ட் வந்து பல ஏர்கிராஃப்ட் வந்து மக்கள் யூசேஜுக்கு வந்துச்சு இருந்தாலும் அதில் வந்து இன்னைக்கு கூட ரொம்ப ஹைலி வந்து ஃபேமஸாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிங் 707 தான். இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவலும் பண்ணாங்க. இன்னைக்கு வர கூட இந்த போயிங் 707 ஏர்கிராஃப்டோடைய ரெக்கார்டு வந்து எதாலையும் வந்து பீட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 4000 crore மக்கள் வந்து இந்த மாதிரி விமானத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் என்ன தான் நடந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஏரோப்ளைனில் பயணிக்கணுன்றது எல்லாருடைய ஆசையும் கூட. அதுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் இதில் வந்து பயணிக்க ரொம்ப ரொம்ப விருப்பமும் படுவாங்க. எல்லாருமே தான் படுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு ஏரோப்ளைனுக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.